ஜெய்பீம் படம் தொடர்பா பாமக கட்சியோட இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் 9 கேள்விகளை எழுப்பி கடிதம் ஒன்று வெளியிட்டிருந்தாரு. இந்த கேள்விகளுக்கு பதிலளித்த சூர்யா படத்தில் வர கதாபாத்திரங்கள் பெயர்கள் சம்பவங்கள்னு யாரையுமே தனிப்பட்ட அளவில் குறிப்பிடப்படலைன்றத தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்ற வாசகத்தை படத்தோட தொடக்கத்திலேயே பதிவு பண்ணியிருக்கோம். சிறந்த படைப்பை பெயர் அரசியலுக்குள்ள சுருக்க வேண்டான்னு தெரிவிச்சிருந்தாரு நடிகர் சூர்யா. இந்நிலையில் நடிகர் சூர்யாவை தாக்குனாலோ எட்டி உதச்சாலோ அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும்னு மயிலாடுதுறை பாமக மாவட்ட செயலாளர் பழனிசாமி நேற்றைய பேட்டியில் தெரிவிச்சிருந்தாரு. இந்த பேட்டி மிகப்பெரிய சர்ச்சைகளையும் கிளப்பியிருந்துச்சு. இந்நிலையில் சூர்யாவுக்கு ஆதரவாக வி ஸ்டாண்ட் வித் சூர்யான்ற ஹேஷ்டேக்கில் பதிவுகளை பகிர்ந்துட்டு இருக்காங்க ரசிகர்கள். இந்த சர்ச்சைகளெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, காவல்துறையால் சித்திரவதை செஞ்சு உயிரிழந்த ராஜா கண்ணுவோட மனைவி பார்வதி அம்மாவோட பெயரில் ரூபாய் 10 லட்சம் டெபாசிட் செய்யப்படும்னு நடிகர் சூர்யா அறிவிச்சிருந்தார். மேலும் குறவர் இருளர் சமூக மாணவர்களோட கல்வி வாய்ப்புக்கு உதவுவது பற்றியும் ஆலோசனை பண்ணிட்டுருக்கோன்னு தெரிவிச்சிருந்தார். சூர்யாவோட இந்த செயல் எல்லா தரப்பினர்கள் மத்தியிலையும் பாராட்டுக்களை பெற்று வருது.